ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கிச்சனில் நம்ம வேலைகளை எல்லாம் ஈஸி ஆக்கிற மாதிரி சூப்பரான கிச்சன் டூல்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த ரிவ்யூக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்து என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு டூல் மட்டும் ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது. இது ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்காதீங்கிற அளவுக்கு இருந்தது. அது எந்த டூல்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் கண்டெய்னர். நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இப்படி டம்ளர் மாதிரி ஸ்லீக்கான கண்டெய்னர் இருக்குது. இதில் 1 லிட்டர் அளவு ஆயில் பிடிக்கும். இதுக்கு நல்ல ஏர் டைட்டான ஒரு பிளாஸ்டிக் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பவுட் இருக்குது, அதுக்கும் ஏர் டைட்டான குட்டி லிட்டு வருது. மேலேயே வந்து குவான்டிட்டி மார்க் பண்ணியிருக்காங்க. எம்எல்ல 1 லிட்டர் ஆயில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஆயில் தேவையோ இந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா இப்படி கீழே வளைஞ்சு வர்றதில்லை. இந்த ரிம்மு வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டீலில் இருக்கிறதால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த லிட்டு கண்டெய்னர் ரெண்டுமே டிஷ்வாஷர் சேஃபு. நம்ம டிஷ்வாஷர்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய கிச்சனில். நம்ம எல்லார் வீட்லேயுமே பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பு பயன்படுத்துவோம் இல்லையா. இதை கம்பி நார் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கொஞ்ச நாள் பயன்படுத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக ஆகிட்டு உதிர ஆரம்பிச்சிரும். நம்ம பாத்திரங்களில் சாப்பிட்ற தட்டுலலாம் சில சமயம் இந்த மாதிரி அந்த கம்பி மாட்டிகிட்ருக்கும். இதை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, பால் பாத்திரம், டீ பாத்திரமெல்லாம் இந்த கம்பி நார் போட்டு தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கும். அதை என்ன தான் நம்ம கழுவுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். இப்போ ரீசண்டாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டல் கிளாத் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இது வந்து செட் ஆஃப் 3 வருது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய மெட்டல் கிளாத் இது. இது 2 லேயராக போட்டு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி தைச்சிருக்காங்க. இதை வந்து இப்படி மடக்கி வச்சு நம்ம கிளீனிங்காக பயன்படுத்திக்கலாம். இதை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு சில பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக டிஷ் லிக்விட் எடுத்து தேய்ச்சா போதும், நல்லா நுர வருது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதில் எந்த ஒரு சிரமமுமே இல்லை. சரி, பால் பாத்திரம் தேய்ச்சி பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப கரை படிஞ்ச ஒரு பாத்திரத்தை தேய்ச்சி பார்த்தேன். கரையெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது கம்பி நாரில் தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். இதில் தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துருச்சு. நம்ம பாத்திரம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து துணி கசக்கிற மாதிரி இந்த மாதிரி கசக்கி காய வச்சிடலாம். இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா அந்த பாலாடையெல்லாம் உள்ளே போய் தங்கறதில்ல. நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கசக்கி காய வச்சிடலாம். உள்ளே எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பெல்லாம் இது வச்சு க்ளீன் பண்ணும்போது பல பலன்னு புது பைப் மாதிரி ஆயிடுது. பைப்பில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் விழுகிறதில்ல, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடுது. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு காஸ்ட் அயன் வாக். இது வந்து இண்டஸ் வேலியிலேருந்து ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ரீ சீசன்டு குக்வேர். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இது கடாய் மாதிரி ரொம்ப டீப்பாகவும் இல்லை, பேன் மாதிரி ரொம்ப ஷாலோவாகவும் இல்லை. ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான வாக் இது. இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை உடனே ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சீசன் ஆயிரும். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை எடுத்துடலாம். இந்த வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நான் எப்போவுமே புது காஸ்ட் அயன் கடாயெல்லாம் முதல் முறை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்போ நல்லா சீசன் ஆயிரும். வடையெல்லாம் செய்யும்போது நிறைய வடை ஒரே டைமில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபெஸ்டிவல்கெல்லாம் சமைக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு, தவா புலாவெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிற ருசியே தனி தான். வேறு பாத்திரத்துலலாம் சமைக்கும் போது அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது நம்ம சாப்பாட்டில் இரும்பு சத்தும் கொஞ்சம் சேருது. அதனால் அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கும் போது சீக்கிரமாக அடி பிடிச்சிருது அப்படிங்கிறது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் பேன்லாம் வாங்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம சிங்கிள் லேயர் பாத்திரமாக வாங்கினோம் அப்படின்னா அது வந்து சும்மா ஒரு தகடு மாதிரி தான் இருக்கும், சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம எப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினாலும் மூணு லேயர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அதாவது முதல் லேயர் கடைசி லேயரும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும், நடுவில் அலுமினியம் இருக்கும். அந்த மாதிரி மூணு லேயர் இருக்கிற மாதிரி ட்ரை ப்ளை குக்வேராக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அடி பிடிக்காது. இதை நான்ஸ்டிக் மாதிரியே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு. இதுவும் இண்டஸ் வேலியிலேருந்து ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளையாக இருக்கிறதால நல்லா கனமாக இருக்குது. கீழே வந்து இண்டக்ஷன் பாட்டம் தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஒரே பாத்திரமாக இருக்கும், நல்லா கனமாக இருக்குது. ஹேண்டில் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. ஹேமர்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தனியாக கழுண்டு வராது. இந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி இந்த மாதிரி முத்து மாதிரி உருண்டு போகணும். அப்போ கரெக்டான சூட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா துளி கூட ஒட்டாமல் நான்ஸ்டிக் மாதிரியே சமைச்சிடலாம். யூஸ்வலாக நான்வெஜ்ஜு சீ ஃபுட்டெல்லாம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஆனால் நான் கரெக்டாக சீசன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்ததால் துளி கூட ஒட்டவே இல்லை. இது ட்ரையாக ஆகிறதுக்காக நான் சிம்மில் வச்சு அப்படியே குக் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள், நான்ஸ்டிக்கில் சமைச்ச மாதிரியே அடி பிடிக்காமல் ஒட்டாமல் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இண்டஸ் வேலியிலேருந்து எந்த குக்வேர் வாங்கினாலும் நம்மளுடைய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராவோடு வருது. இந்த பாட்டில் வந்து நல்லா திக்காக ஹெவியாக சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஆயில் அளவாக ஸ்ப்ரே ஆகுது. நம்ம வந்து தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஸ்பூனில் ஆயில் விட்டோம் அப்படின்னா நிறைய ஆயில் விட வேண்டியது இருக்கும். இதுவே இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 200 ml தான் ஃபில் பண்ணேன், ஆனால் இது தீர்றதுக்கு நிறைய நாளாச்சு. ஆல்மோஸ்ட் 1 month வரைக்குமே இது வந்தது. ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திருப்தியாக இருந்தது. கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜு. கிளீனிங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். இது டிஷ்வாஷர் சேஃபு, நம்ம டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணலாம், இல்லைனா சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரேயிங் பார்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாட்டிலில் ஆயிலுக்கு பதிலாக சுடுதண்ணியும் டிஷ் லிக்விடும் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இதை சிரமப்பட்டு க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தோசை சப்பாத்திக்கு ஆயில் தெளிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், சிலிக்கான் ப்ரஷ்ஷோடு வருது. இந்த கிளாஸ் பாட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது 250 ml ஆயில் பிடிக்கும். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு லிட் இருக்குது, அது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தேவையில்லை, இந்த ப்ரஷ்ஷை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு சின்ன கேஸ்கட் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம இது எல்லாமே டிஷ்வாஷர்லேயும் வைக்கலாம், இல்லை சுடுதண்ணியில் ஊற வச்சும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு நல்லா சூடு தாங்கும். நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் பூசுறதுக்கு, தோசை சப்பாத்தி மேலே எண்ணெய் தெளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து நான் என்னுடைய கிச்சனில் ஒரு 2 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு மினி டஸ்ட்பின். இந்த மினி டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நம்ம மாடுலர் கிச்சன் கேபினட்டில் இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம். நம்ம சமைக்கும் போது காய்கறி நறுக்கும் போது அந்த வேஸ்டெல்லாம் வந்து நம்ம இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு நம்ம கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கிச்சனுக்குள்ளே இல்லாமல் யூட்டிலிட்டியில் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மினி டஸ்ட்பின் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்போ
அப்பப்போ சேர்றதையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம கிச்சன் சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சிங்கில் பாத்திரம் தட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வேஸ்டெல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருக்கும்போது நம்ம அப்படியே வேஸ்ட்டோடவே சிங்குக்குள்ளே போட மாட்டோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய கிச்சனில். நான் நிறைய நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் கிளீனிங் ப்ரஷ்ஷு, ஒரு ஹேண்டிலோடு வருது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணிடும்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஹெட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு வேறு ஹெட்டு போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது. அந்த ப்ராடக்ட்டில் வந்து 5 அட்டாச்மெண்ட் வரும்னு போட்டிருந்தது. ஆனால் எனக்கு கைக்கு வரும்போது இந்த 2 அட்டாச்மெண்ட் மட்டும்தான் வந்தது. இன்னொன்று வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீல் ஸ்க்ரப், இது 2 தான் வந்தது. ஸோ கொஞ்சம் பார்ட்டெல்லாம் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது. இந்த இடத்துல சார்ஜ் போடுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு சார்ஜிங் ஒயரும் வருது. சார்ஜ் ஆகும்போது லைட் எரியுது. சார்ஜ் ஆகி முடித்த உடனே நம்ம இதை வந்து இப்படி கேப் போட்டு மூடிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். உள்ளே பார்த்தா ஒரு குட்டியாக ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. இதை எப்படி பவர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு எனக்கு அப்போவே டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டைல்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். இது வந்து க்ளீன் ஆகுது, ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. இது வந்து ஏறக்குறைய நம்ம கையில் தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கெமிக்கல் அலர்ஜி இருக்குது, அந்த க்ளீனிங் ப்ராடக்டெல்லாம் கையில் தொட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் பெருசாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. நான் இந்த ஹெட்டை எடுத்துகிட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை போட்டுக்கிட்டேன். கிச்சன் யூட்டிலிட்டியில் இருக்க ஸ்லாப்பில் உப்பு கரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். இது கண்டிப்பாக க்ளீன் பண்ணது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கையில் தேய்க்கும் போது எவ்வளோ எஃபர்ட் போடுவோமோ அதே எஃபர்ட்டு தான் போட வேண்டியது இருக்குது. இது வந்து இன்னும் கூட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இந்த ப்ராடக்ட் வாங்கலாமான்னு கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கும்போது இந்த ரிவ்யூவெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.